இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 12ல நம்ம சந்திரன், கலை, சிவானி மூணு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி. அதனால சிவானி ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு விஷ் பண்றா. அப்போ சாப்பாடுலயே எனக்கு எப்போ ஓகே சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு சிவானி அழகா டெக்கரேட் பண்ணி சந்திரன் கிட்ட காமிக்கிறா. இத பார்த்ததும் கலைக்கு ஒண்ணுமே புரியல. ஓகேவா, எதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னு அவன் கேக்குறான். ஆனா சந்திரனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஐயோ, இப்படி ஓப்பனா கேக்குறாளே அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கான். ஏன்னா நேத்து நைட்டு நீ என்ன திருப்தி படுத்தினா அப்புறம் நான் உனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடுறேன் அப்படின்னு சிவானி சொல்லிருப்பா. அதனால எங்க போனாலும் எப்போ ஓகே சொல்ல போற, எப்போ ஓகே சொல்ல போறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஸ்வாட் பிளே பண்ணிட்டே கோமாவே யோசிச்சுட்டு இருக்கான் சந்திரன். அடுத்த சீன்ல சர்வன் தம்பகிட்ட ஆக்ஷன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். ஏன் அண்ணா அண்ணிய டைவர்ஸ் பண்ண போறீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வேணா நான் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பணிப்பெண் வந்து இளவரசிக்கு எப்போ ஓகே சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறா. இத கேட்டுட்டு எதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னு தம்பியும் சந்திரனோட சர்வன்ட்டுமே கேட்டுட்டு சந்திரனை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே மூணு பேருமே சந்திரனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்படி சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்காளே, ஒருவேளை என்ன வெளியில போக வைக்க இவ்வளவு ஆர்வமா இருக்காளோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி ஆர்வமா இருந்தா கண்டிப்பா நான் ஓகே சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சந்திரனும் யோசிச்சுட்டு இருக்கான். நான் ஒத்துக்கிட்டேன்னு சிவானி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு பணிப்பெண் கிட்ட சொல்றான். அவளுக்கு உடனே சந்தோஷம், வேகமா போய் சிவானி கிட்ட சொல்லவும் அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது. வேகமா அவளோ அடுத்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடியாக கிளம்பிட்டு இருக்கா. இங்க சந்திரனும் கலையும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. சந்திரன் ஏன் இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அவனுக்குன்னு சொல்லிட்டு கலை புரியாம சந்திரனையே பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற அப்படின்னு சந்திரன் கிட்ட கலை கேட்கவும் இது மனசுக்கும் வலிமைக்கும் இடையேயான போராட்டம் அண்ணா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன வலிமையா, ஒருவேளை சிவானியும் சந்திரனும் ஸ்வாட் ரேஞ்ச் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா யோசிக்கிறான். வலிமையா, வலிமையினா வாழ்வீச்சாதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழப்பத்துல யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ சந்திரன் சரியான போதையில சிவானியோட ரூமுக்கு போகிறான். எங்க சிவானி, என்ன போஸ்ட்ல படுத்துக்கலாம், அவரை நம்மள பாக்குறப்ப நம்ம அழகா தெரியணும், அப்படி ரொமான்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படுக்கலாமா, இப்படி ட்ரெஸ் எடுத்து விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா ட்ரெஸ் எடுத்து விட்டுட்டு இருக்கா. இப்போ சந்திரன் வர சவுண்ட் கேட்கவும் வேகமா கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிற மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறா. சந்திரன் இப்போதான் கேண்டில் ஆஃப் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு அந்த கேண்டில் இப்போ புதுசா இப்போ ஆஃப் பண்ணா அப்படி அந்த ஆவி பறக்கும்ல, அந்த மாதிரி அவனுக்கு ஆவி பறக்குது. அந்த கேண்டிலோட ஸ்மெல் வருது கவனிக்கிறான். ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டு பக்கத்துல வந்து உட்கார்றான். இவளை எழுப்பி பாக்குறான், அவ தூங்குற மாதிரியே நடிக்கிறா. அப்படியே மெதுவா அவ காது கிட்ட வந்து இப்போதான் கேண்டில் ஆஃப் பண்ண மாதிரி தெரியுது, அதுக்குள்ள எப்படி இளவரசி நீங்க தூங்கி இருப்பீங்க அப்படின்னு கேக்குறான். இவ சரியான நடிப்பு போல உலக மகா நடிப்பா நடிக்கிறா. என்ன யாரும் அடிக்காதீங்க, என்ன பக்கத்துல யார் வந்திருக்கா, எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி தூக்கத்துல உளர்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இவன் அதை பார்த்துட்டு அப்படியே அவ கையை இறுக்கமா புடிச்சிட்டு இவ அழகியே ரசிக்கிறான். சிவானி கண்ண தொற அப்படின்னு சொல்றான். அவ அப்படியே வெக்கப்பட்டுட்டே கண்ண திறக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ரெண்டு பேரும் ஹனிமூன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டும் முடியுது. இந்த நேரம் ரொம்ப ஜாலி தான். அப்படியே ரெண்டு பேரும் ஜாலி ஜாலியா இருக்காங்க. இந்த நேரம் இங்க கலை எழுதிக்கிட்டே இருக்கான். இப்போ அவனோட சர்வன், நீங்க ஏன் உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க, இங்க நடக்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறான். இந்த ஊருக்குள்ள நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் கவனிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் நந்தினி எப்பவுமே என்னதான் விரும்புவா, அவளுக்கு என் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அப்போ அவன் பேனால இருந்த இங்க் டிராப் அவ எழுதிட்டு இருந்த பேப்பர்ல விழுது. அந்த பேப்பர் மொத்தமும் வீணாகுது. இது ஒரு குறி மாதிரி தெரியுது. அவ வாழ்க்கையே வீணாக போகுது அப்படின்னு காட்சி மாதிரி இருக்கு. இவன் பேசுறதை கேட்டு சர்வன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல நம்ம தமிழ் படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிட்டா ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க இருக்கும்ல, சோ அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா சந்திரனுக்கும் சிவானிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருத காமிக்கிறாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே டைவர்ஸ் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சந்திரன் யோசிக்கிறான். அப்படியே
திரும்பி சிவானிய பாக்குறான். அவ ரொம்ப அழகா கியூட்டா தூங்கிட்டு இருக்கத கவனிக்கிறான். ஆனா அவ தூங்கவே இல்ல, நடிச்சுட்டே இருக்கா. அவ அழக பாத்துட்டு நைட் நடந்ததை யோசிச்சுட்டு சந்திரனுக்கு கொஞ்சம் அப்படியே மனசுலாம் மாறுது. அப்படியே அவ பக்கத்துல வந்து கிஸ் பண்றதுக்காக வரான். இப்போ டக்குன்னு சிவானியும் அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்றா. இத டக்குன்னு சந்திரன் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ இவ முழிச்சுதான் இருக்கா போலன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சிடுறான். இனிமே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் லேட் பண்றீங்க, எனக்கு டைவர்ஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் கேக்குறான். நான் சந்தோஷமா இருந்தா தானே தரேன்னு சொன்னேன், நான் தான் சந்தோஷமாவே இல்லையே, நீ என்ன திருப்திப்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறா. அடி பாவி, இப்படி எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல பசங்களை சொன்னா பசங்களுக்கு ரொம்ப ஷேம் ஷேம் ஆயிடும், பெரிய மானக்கேடா நினைப்பாங்க. இப்போ சந்திரனும் அப்படிதான், என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு முழிக்கிறான். அடுத்த சீன்ல தம்பி வேகமா ஓடி வரான். உங்களை பத்தி ஊருக்குள்ள பெரிய பெரிய வதந்தியும் பரப்புறாங்க, உங்களால இளவரசிய திருப்திப்படுத்த முடியலையாமே, உங்களை வச்சு இந்த மோ குடும்பமே இப்படிதான், பெண்களால திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை வச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றான். சந்திரனுக்கு இதை கேட்டுட்டு ஷேம் ஷேம் ஆயிடுது, செம்மையா டென்ஷன் ஆகுறான். இந்த ஊர் மக்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு அரசி என்ன பண்றாங்க, இளவரசர் என்ன பண்றாங்கன்னு யோசிச்சுட்டே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். அடுத்த சீன்ல நந்திதாவும் பனிப்பெண்ணும் ஷாப்பிங் பண்றாங்க. இப்போ அதே இடத்துக்கு காலையும் வந்திருக்கான். நம்ம நந்தினி யூஸ் பண்ற ஒரு பெர்ஃப்யூம் பார்த்துட்டு இதை பார்த்தா நந்தினிக்கு நிச்சயம் பழசெல்லாம் ஞாபகம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டே இருப்பான். இவன் இங்க இருக்கிறத பார்த்துட்டு நந்திதாவும் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து பேசுறதுக்காக வருவா. அவன் கையில அந்த பேக் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு புடுங்கிட்டு இன்னும் நீங்க மாறவே இல்லையா, அவ உங்களை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு கலைக்கு செம்ம கோவம் வருது. மூத்த இளவரசி நீங்க பார்த்து பேசுங்க, அவ உங்களோட தங்கச்சி, என்னோட மனைவியும் கூட, இனிமே நீங்க அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கோவப்படுறான். நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாதா, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது கலை, சிவானி சந்திரன் தான் லவ் பண்றா, அது இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்றா. வதந்திய நான் எப்பவுமே நம்புறதில்ல, சிவானி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கலை சொல்றான். ஏன் கலை, நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்க, அவளுக்கு உங்க மேல பாசமே இல்ல, உங்களை பத்தி அவ கவலைப்படுறதே இல்ல. அப்படி அவ உங்க மேல கவலைப்பட்டிருந்தா நிஜமாவே உங்களை லவ் பண்ணிருந்தா உங்களை இப்படி கஷ்டப்படுத்திருப்பாளா, நீங்க கஷ்டப்பட விட்டுருப்பாளா, காதல்ல கண்மூடித்தனமா அவ மேல நம்பிக்கை வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஆமா கண்மூடித்தனமா தான் இருக்கேன், இனிமே என் மனைவிய பத்தி நீ ஏதாவது பேசினா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும், இனிமே நீ என்கிட்ட பேசவே வேணாம்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃப்யூம் பேக வேகமா நந்திதா கையில இருந்து புடுங்கிட்டு போறான் கலை. பாவம் நந்திதா அழுதுட்டே கலை போறதையே பார்த்துட்டே இருக்கா. அடுத்த சீன்ல சந்திரன் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஃபீல் பண்றான். ஒருவேளை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனனால அவங்களை திருப்திப்படுத்த முடியலையோ அப்படின்னு கஷ்டப்படுறான். இங்க சிவானியும் பனிப்பெண்ணும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க. திருப்திப்படுத்த முடியலங்கிற வார்த்தை இவ்வளவு பவர்ஃபுல்லான இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சிரிச்சுட்டே இருக்கா. ஆனா இங்க சந்திரன் அந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகுது, இருட்டாகுது, ஸ்பாட் பிளே பண்ணிட்டே அந்த விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டே செம்மையா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுது. அப்புறம் கோவத்துல அவளை திருப்திப்படுத்த முடியலனா என்ன, எனக்கு எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மரத்தை வெட்டுறான். இந்த இடத்துக்கு கலையும் வந்துடுறான். இவன் இப்படி கோவமா இருக்கிறத பாத்துட்டு நந்திதா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ, ஒருவேளை நம்ம தம்பியும் சிவானியும் விரும்புறாங்களோ, சிவானிய திருப்திப்படுத்த முடியாதனாலதான் சந்திரன் டைவர்ஸ் கேக்க விரும்புறானோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். இப்போ வேகமா அவனோட வால் எடுத்துட்டு வந்துட்டு சந்திரன் கிட்ட கோவமா பேசுறான். உன் கோவத்தை ஏன் மேல காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்வாட் ஃபைட் பண்றாங்க. சந்திரன் ட்ரிங்க்ஸ் பண்ணனால ரொம்ப கோவமா பண்றான், ஆக்ரோஷமா இருக்கிறான், வெறித்தனமா ஃபைட் பண்றான். இப்போ தெரியாம கலையோட கண்ணத்துல கிழிச்சிடுது கத்தி. கலை சந்திரனோட நிலைமையை புரிஞ்சுட்டு உன் கோவத்தை மரம் செடி கொடி மேல எல்லாம் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போறான். இப்போ சந்திரன், நான் இந்த அரண்மனை விட்டு இந்த வாழ்க்கையை விட்டே போக நினைக்கிறதுக்கு காரணம் என்னால சிவானிய கண்டிப்பா பாதுகாக்க முடியாது, என்னால அவளுக்கு எப்பவுமே ஆபத்து தான், அவளை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்க அவளை நல்லா பாத்துப்பீங்க அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கலைய பார்த்து சோகமா நினைக்கிறான். கலை வேகமா அவனோட ரூமுக்கு வந்துட்டு சர்வன்ட்ட கூப்பிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீ எனக்கு எந்த வேலையும் பண்ண வேணாம், எனக்கு எந்த சாப்பாடும் கொடுக்க வேணாம், ரூமை பூட்டிட்டு நாளைக்கு இன்னேரம் வந்து திறந்தா போதும் அப்படின்னு கோவமா சொல்லிடுறான். கலை ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கோவத்துல எல்லா வழியையும் மனசுலயே வச்சுட்டு அழுதுட்டே ஃபீல் பண்றான் கலை. அடுத்த சீன்ல சந்திரன் செம்மைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மூச்சு முட்டு முட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு திரும்ப சிவானி ரூமுக்கு வரான். அப்படியே அவளை மடியில தூக்கி உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ண
பண்றான். இன்னைக்கும் ரெண்டு பேருமே ஜாலி ஜாலியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்டும் முடியுது. அடுத்த சீன்ல பேரரசிக்கு ரொம்பவே முடியல. மருந்து குடிச்சிட்டு சந்திரனுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கா. சர்வன்ட்டும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லவும் இந்த குழப்பத்தை நம்ம சந்திரன் கிட்டே கேட்டர்லான்னு சொல்லிட்டு சந்திரனை கூப்பிட்டான். கூப்பிட சொல்லி ஒரு சர்வன்ட்ட அனுப்புறாங்க. இங்க சிவானியும் சந்திரனும் பேசிட்டே இருக்காங்க. எனக்கு எப்போ டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சந்திரன் கோவமா பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பேரரசி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சந்திரனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க பேரரசி பேச பேச சந்திரனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. எந்த பயமும் இல்லாம திமுறாவே பதில் சொல்றான். ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவள வேணான்னு சொல்ற உரிமை ஆண்களுக்கும் இருக்கு. பெண்கள் மட்டும்தான் டைவர்ஸ் பண்ண முடியுங்கிற சட்டத்தை மாத்துங்க அப்படின்னு கோவமா பேசுறான். இதை கேட்டுட்டு பேரரசிக்கு டென்ஷன் ஆகுது. என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம், வெளிய போ அப்படின்னு கத்திடுறாங்க. இப்போ சந்திரன் போனதும் இவர் பேசுறது தோரணை எல்லாமே அப்படியே அவர மாதிரியே இருக்கு. இவர் கண்ணுல பயமே நான் பாக்கல அப்படின்னு யார பத்தியோ பேசிட்டு இருக்காங்க. இது யார பத்தின்னு தெரியல, போக போக தான் தெரியும். பேரரசு இப்படி பேசுறது கேட்டு சர்வன்ட்டும் சோகமா ஆகுறான். அடுத்த சீன்ல திரும்ப சந்திரனை கூப்பிட்டு நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டா தான் இருக்கு. உனக்காக ஒரு புதிய சட்டத்தை நான் கொண்டு வரேன். ஆண்களும் டைவர்ஸ் பண்ண உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது கேட்டுட்டு சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இப்ப சொல்லுங்க, நீங்க இளவரசி நந்தினிய டைவர்ஸ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறான். இப்போ சந்திரன் என்ன மன்னிச்சிடுங்க இளவரசி, இனிமே உன்னை பாதுகாக்கவே முடியாது, என்னால உனக்கு எந்த ஆபத்துமே வர வேணான்னு சிவானிய நினைச்சு சந்திரன் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த செகண்ட் இதே மாதிரி நம்ம இளவரசர் சந்திரன் முன்னாடி ஒரு டைம் சிவானிய பத்தி நினைச்சது ஞாபகம் வருது. டக்குன்னு இளவரசர் சந்திரன் வந்துடுறாரு. பேரரசி கேட்டுட்டு இருக்கத கேட்டுட்டு எனக்கு இளவரசிய டைவர்ஸ் பண்ண விருப்பமே இல்ல, நான் நைட் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணனால ஏதோ கோபத்துல பேசிருப்பேன், என்ன மன்னிச்சிடுங்க பேரரசி, எனக்கு இளவரசியை பிடிக்கும், என்னோட மனைவிக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு சந்திரன் சொல்றான். இவன் இப்படி சொல்லவும் நம்ம பேரரசிக்கு சரியான கடுப்பாகுது. இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு அவனை பார்த்து முறைக்கிறாங்க. இனிமே திரும்ப மாத்தி மாத்தி பேசினா தண்டனை கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன்ட்ட கோவமா பேசி அனுப்பி வச்சிடறாங்க. இந்த விஷயம் பனிப்பெண்ணுக்கு தெரிஞ்சு வேகமா சிவானி கிட்ட போய் சொல்றா. சிவானிக்கு இதை கேட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறா. இப்படியே பேசிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் சந்திரன் வரான். சந்திரனை பார்த்ததும் சந்திரா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை போய் ஹாக் பண்றா. உடனே சந்திரன் வேகமா அவள ரூமுக்கு இழுத்துட்டு வந்து கிஸ் பண்ண வரான். டக்குன்னு அவனுக்கும் யோசனை, ஐயோ நம்ம கிஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு கிஸ் பண்ணாமே நின்னுட்டு இருக்கான். இப்போ சிவானி அந்த ஒரு குட்டி ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டிக்னு வச்சுப்போம், அந்த ஸ்டிக் எடுத்துட்டு தொட்டா தானே பிரச்சனை, இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவனோட ட்ரெஸ் ரிமூவ் பண்றான். ஆஹா, நடத்துங்க நடத்துங்க. இதே மாதிரி சந்திரனும் அடிப்பாவி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்க புடுங்கிட்டு சந்திரன் வேணா வேணா நைட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஓடுறான். அவன் பின்னாடியே துரத்திட்டு போறா. அவன் அந்த ஸ்டிக்க கொடுக்காம சிவானி கிட்ட வம்பழுத்துட்டே இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கப்போ தெரியாம பெட் மேல விழுந்துடுறாங்க. இப்போ டக்குன்னு ரெண்டு பேருமே தெரியாம கிஸ் பண்ணிக்கிறாங்க. போச்சா, மாஸ்டர் வர போறாரு. இதோட எபிசோட் 12 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 13 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வர வர எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குது. கண்டிப்பா உங்களுக்கும் எல்லா கஷ்டத்தையுமே இந்த டிராமா மறக்க வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.